ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலன் தரும் பதிகங்கள் பகுதியில் குழந்தை பேறு கிடைப்பதற்கான பதிகத்தை பற்றி. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எத்தனை செல்வம் வேணா இருக்கட்டுங்க, யாரும் அந்த செல்வத்தை உயர்வாக கேட்பது இல்லை, பிரதிபடுத்தி பேசுவதும் இல்லை. இன்றைக்கி தான் மனிதர்கள் பணத்தை மட்டுமே ஒரு செல்வம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் செல்வங்களில் தலையாய செல்வம் எது அப்படின்னு கேட்டால், எல்லாரும் அன்னையிலேருந்து நமக்கு சொன்ன ஒரே ஒரு செல்வம் என்னென்னா குழந்தை செல்வம் தான். இந்த ஒரு செல்வத்தை தான் ஒளிவு மறைவு இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க அப்படிங்கிறத பகிரங்கமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே செல்வம் இது தான். மற்ற எதையாவது நம்ம சொல்வோமா, உங்களுக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டால், இத்தனை கோடி இங்கெங்கே இருக்குது அப்படின்னு எழுதியாக நம்ம கொடுப்போம். உங்களுக்கு குழந்தை எத்தனை அப்படின்னு கேட்டால், சார் கடவுள் புண்ணியத்தில் போதும் போதும்னு அஞ்சு புள்ள கொடுத்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தை செல்வம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த செல்வம். ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் ஒரு குழந்தையினுடைய அருமையை பற்றி. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சனியை வந்து என்னை இப்படி இம்சை பண்ணுது அப்படின்னு பேசக்கூடிய தாய்மார்கள் குழந்தை இல்லாத பெண்கள் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்கள், குழந்தையுடைய அருமை என்ன அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஏதோ ஒரு குழந்தை அது பிறக்குது, ஏதோ நம்ம இல்லற வாழ்க்கையினுடைய ஒரு பலன், நம்ம சொத்தெல்லாம் காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், கிடையாது. தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வம்சத்தை வாழ வைக்க வரக்கூடிய தெய்வங்களாக அந்த குழந்தைங்களை நம்ம பார்க்கணும். ஒரு தலைமுறை யாரால் தொடர்ந்து வரும், எங்கள் முன்னோர்கள் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு என்னதான் நம்ம பேசினாலும், நமக்கப்புறம் எல்லாத்தையும் நடத்திட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு குழந்தையினால் மட்டும்தானே முடியும். அந்த குழந்தை தவம் செய்து அந்த தவத்தின் பலனால் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த குழந்தையை போற்றுவோம், கொண்டாடுவோம். ஆனால் பலருக்கும் அந்த குழந்தை கிடைக்கலைன்னா ரொம்ப வருத்தப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு குழந்தை இல்லாதவர்கள் அந்த குறையை போக்கிக் கொள்வதற்காக பல விரதங்கள் இருக்கலாம், பல வழிபாடுகள் செய்யலாம். அது முறையாக நாம் அதை செய்கின்ற போது நிச்சயமாக குழந்தை பேறு கிடைக்கும். நான் எத்தனையோ பதிவுகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்காக கொடுத்துருந்தாலும், இந்த பலன் தரும் பதிகங்களில் கட்டாயம் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவு கொடுக்குறேன். என்ன தான் மருத்துவத்தில் இல்லை, வாய்ப்பே இல்லை, கிடைக்காது அப்படின்னு சொன்னால் கூட, கண்டிப்பாக இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணினா நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல பேருக்கு இதை சொல்லி பலருக்கும் மருத்துவர்களே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு, நாங்கள் நினச்சி கூட பார்க்கலீங்க இவங்கெல்லாம் மாசமாவாங்க அப்படின்னு, இவங்களுக்கு கரு தங்கும்னு நாங்கள் 1% கூட நாங்கள் நம்பவே கிடையாது, ஆனால் இவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்ததுன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பல மருத்துவர்களையும் ஆச்சரியப்பட வைத்த ஒரு பதிகம் அப்படின்னா அது இந்த பதிகம் தான். நான் ஏதோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லலை, என்னோட வாழ்க்கையில் என் கண்ணால் நான் பார்த்ததும், நான் சொல்லி பலருக்கும் அது நடந்து அவங்க என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த பதிகத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, இதுக்கு ஒரு அழகான வரலாறு இருக்குது. இந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அதன் மீது ஒரு அதீதமான நம்பிக்கை ஏற்படும். பெண்ணாகரத்தில் வாழ்ந்த அச்சுத களப்பாளர் அப்படிங்கிற ஒரு சிவனடியார், அந்த சிவனடியார் இறைவன் மீது ரொம்ப காலமாக பக்தி கொண்டு ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிட்டு இருந்தார், குழந்தை வேணும் அப்படின்னு. அவருக்கு வேறு எந்த வேண்டுதலும் கிடையாது, குழந்தை இல்லை, உன் பேரை சொல்கிறதுக்கும் உன்னை வழிபாடு பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு எம்பெருமான்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தார், குழந்தை இல்லை. அப்போ தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குருநாதர் கிட்ட சொல்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அவர் தன்னுடைய குருநாதராக வழிபடக்கூடிய அருணந்தி சிவாச்சாரியார் கிட்ட போய் முறையிடுகின்றார், எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பேர் கிடைக்க நான் என்ன பண்ணணும், எனக்கு நீங்கள் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு கேட்குற. அப்போ கயிறு சாற்றி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பன்னிரு திருமுறைகள் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, நம்ம எதை மிக உயர்வாக கருதுகிறோமோ அது திருவாசகமாக இருக்கலாம், அருட்பாவாக இருக்கலாம், என்ன நூலாக இருந்தாலும் அந்த நூலில் நடுப்புற ஒரு நூல் போட்டு பார்க்கறது, அதுக்கு பேர் தான் கயிறு சாற்றி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை நம்ம கடவுள் முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிட்டு, நான் இந்த விஷயத்துக்காக பதிகம் தேடுறேன், இல்லை இந்த விஷயத்துக்கு எனக்கு விடை கிடைக்கல அதுக்கு ஒரு வழி தேடுறேன், எனக்கு அந்த வழியை நீங்கள் காட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அதில் ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த கயிறை நாம் உள்ளே போட்டு அது எந்த பதிகத்தில் வருதுன்னு திறந்து பார்த்தோம்னா நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் அந்த பக்கத்தில் நமக்கு கிடைக்கும். அப்படி அவர் கயிறு சாற்றி பார்க்கின்ற போது அவருக்கு கிடைத்த பதிகம் தான் திருவெண்காட்டு பதிகம். அந்த திருவெண்காட்டு பதிகத்தை அவருக்கு சொல்லி எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லியும் அனுப்புகிறார்.
திருவெண்காட்டில் மூணு குளம் இருக்குது. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். இந்த மூன்று குளத்திலையும் போய் குளிச்சுட்டு அந்த குளத்தில் நின்று கொண்டே இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணினா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிற அச்சுத கலப்பாளரும் தன் மனைவியோடு அந்த ஆலயத்துக்கு புறப்பட்டு செல்கின்றார். சூரிய குளம், சந்திர குளம், அக்னி தீர்த்தம் இந்த மூன்றிலையுமே அவர் நீராடுகின்றார். நீராடி அந்த வழிபாட்டை நிறைவு செய்துட்டு அவர் வந்துடுறார். வழக்கம் போல தன்னுடைய பணிகளை எல்லாம் அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அதன் பிறகு இறைவனுடைய பெரும் கருணையினால் அவருக்கு பிறந்த அந்த அற்புதமான ஞான குழந்தை தான் மெய்கண்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ மெய்கண்ட தேவர். நம்ம சந்தான குரவர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். எப்படி சமய குரவர்கள் சைவ சமயத்தை வளர்க்க பாடுபட்டார்களோ அதே போல சந்தான குரவர்கள், அந்த சந்தான குரவர்கள் நால்வரில் இவரும் ஒருவர். எப்படி ஒரு ஞான குழந்தையை இறைவன் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்த ஞான குழந்தை கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பதிகம் இந்த திருவெண்காட்டு பதிகம் தான். இந்த பதிகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிகத்தை நீங்கள் படிக்கலாம். கணவன் படிக்கணுமா, மனைவி படிக்கணுமா, இல்லை என் பொண்ணுக்காக நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் யார் வேணாலும் படிக்கலாம். யாருக்கு தேவையோ அவர்கள் உள்ளம் உருகி உண்மையான அன்போடு இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும். ஆலயங்கள்லாம் திறந்ததற்கு பிறகு நீங்கள் கோவிலுக்கும் போய் இந்த குளத்தில் நீராடியும் இந்த பதிகத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம். அது வரைக்கும் வீட்டிலிருந்தே நம்ம வழிபாடு பண்ணலாம். அடுத்ததாக ஒரு திருப்புகழை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பலந்தரும் பதிகங்கள் சொல்லும் போதே அதுலேயே இந்த திருப்புகழையும் சேர்த்து சொல்கிறத நான் ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன். ஏன்னா பல பேருக்கு இந்த திருப்புகள் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய திருப்புகள். நான் இந்த பதிகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன், மருத்துவத்தாலும் கைவிடப்பட்டாலும் இந்த பதிகத்தை படித்தா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு. உடனே நிறைய பேர் வந்து இல்லை நாங்கள் இனிமேல் மருத்துவமே பார்க்க மாட்டோம், வேண்டாம், நாங்கள் இதை மட்டும் படிச்சுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு குழந்தை பிறந்துருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நான் அதுக்கு பதில் சொல்லிடணும் இல்லையா. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், நம்முடைய முயற்சி என்பது ஒரு தண்டவாளமாக இருக்கும்போது பக்தி என்பது இன்னொரு தண்டவாளமாக அமைந்தால்தான் அந்த பிரயாண ரயில் சரியாக ஓடும். நம்மளும் அதே மாதிரி தான், நம்ம அறிவியல் சார்ந்தும் முயற்சி பண்ணணும். நமக்கு என்னெல்லாம் மருத்துவர்கள் சொல்கிறாங்களோ, ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இன்றைக்கி மருத்துவத்தால் சாதிக்க முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே செய்ய முடியுது. ஆனாலும் அந்த கருவை உருவாக்கி ஒரு கருப்பைக்குள் கொண்டு போய் வைத்த பிறகு வளர்ப்பது இறைவன் கருணை தான். அது வரைக்கும் அதை மருத்துவர்கள் செய்து தயார் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஆனால் அதற்கு பிறகு அது வளரணும் இல்லையா, அப்போ ரெண்டுமே அங்கே ஒன்று சேரணும் இல்லை. பக்தியும் வேணும், மனித முயற்சியும் வேணும். அதனால் எப்பவுமே மருத்துவத்தையும் கைவிடாது, அதிலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இதிலேயும் நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு பண்ணினோம்னா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். திருப்புகழ், ஜகமாயை உற்று கணவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலேறி அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த இதையும் இந்த பாடலையும் சேர்த்து நம்ம பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க வருத்தப்படாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பல வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிச்செல்லாம் நிறைய பேர் குழந்தை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்க்குறோம். அதனால் நம்ம கவலைப்படாமல் தைரியமாக நிச்சயமாக மருத்துவத்திலையும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இந்த பதிகங்களையும் பாராயணம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள குத்தி காட்டி பேசுறது, உனக்கெல்லாம் பிறக்காது அப்படின்னு சொல்கிறது, பாவத்தின் விளைவால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களோட தயவுசெய்து பழகாதீங்க. யாருக்கும் அந்த மாதிரி சொல்கிற வார்த்தைகளையும் தவிர்த்திடுங்க. குழந்தை அப்படிங்கிறது இறைவனால் நமக்கு அருளப்படக்கூடிய ஒரு பெரும் செல்வம். அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய செல்வம் தான். இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு இறைவன் யாரையும்லாம் தீர்மானம் பண்ணலை. அதனால் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்கின்ற போது கை கொடுத்து நம்மளுக்கு அதை மேலே தூக்கி நமக்கு வேணுங்கிற அந்த பலனை வெகு சீக்கிரமாக தருவதற்கு உதவக்கூடிய இந்த பதிகங்களை நம்ம உள்ளன்போடு பாராயணம் பண்ணி குழந்தை பேர் பெற்று மகிழலாம். செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூறி தசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலை நீர் புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்த மணிவாயில் முத்தி தரவேணும்
முகமாயம் இட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வரும் நீதா, முதுமாமரைக்குள் ஒரு மாப்பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா, தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்த தனியேரகத்தின் முருகோனே, தரு காவிரிக்கு வடபாரிசத்து சமர்வேல் எடுத்த பெருமாளே. கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும், பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும், பண் காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும், வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு, ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும், வேயன தோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர், தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே. மண்ணொடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதியிரவி, எண்ணில் வரும் இயமானன் இகபரமும் என் திசையும், பெண்ணினொடு ஆண் பெருமையொடு சிறுமையுமா பேராளன், விண்ணவர்கோன் வழிபட வெண்காடு இடமா விரும்பினே. விடமுண்ட மிடற்று அண்ணல் வெண்காட்டின் தன்புறவின், மடல்விண்ட முடத்தாளை மலநிழலை குறுகின்று, தடம்மண்டு துறைக்கெண்டை தாமரையின் பூமறைய, கடல்விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்சியதே. வேலைமலி தன்காணல் வெண்காட்டான் திருவடிக்கீழ், மாலைமலி வன் சார்ந்தால் வழிபடு நல் மறையவன் தன், மேலடர் வெங்காளன் உயிர் விண்ட பிணை நமன் தூதர், ஆழமிடற்றான் அடியார் என்று அடர அஞ்சுவரே. தன்மதியும் வெய்யரவும் தாங்கினான் சடையினுடன், ஒன்மதிய நுதலமையோர் கூறு உகந்தான் உரை கோயில், பன்மொழியால் அவன் நாமும் பல ஓத பசுங்கில்லை, வெண்முகில் சேர் கரும்பெனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே. சக்கரம் மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தானும், அக்கறை மேலசைத்தானும் அடைந்து ஐராவதம் பணிய, மிக்கதனக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும், முக்குளம் நன்கு உடையானும் முக்கனுடை இறையவனே. பன்மொய்த்த இனிமொழியால் பயமெய்த மலையெடுத்த உன்மத்தன் உரம் நெறித்து அன்று அருள் செய்தான் உரை கோயில், கண்மொய்த்த கருமஞ்சை நடமாடக் கடல் முழங்க, விண்மொய்த்த பொழில் வரிவண்டு இசை முரளும் வெண்காடே. கள்ளார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் ஒல்லாண்மை கொளர்கோடி உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறியான், வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே. போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருளென்னும், பேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுடையீர் இது கேண்மின், வேதியர்கள் விரும்பிய சீர் வியந்திரு வெண்காட்டான் என்று ஓதியவர் யாதுமொரு தீதுலர் என்று உணருமினே. தன் பொழில் சூர் சண்பயர்கோன் தமிழ்ஞான சம்பந்தன், விண்பொழி வெண்பிறை சென்னி விகிருதனுரை வெண்காட்டை, பண்பொழி செந்தமிழ் மாலை பாடிய பத்து இவை வல்லார், மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.